இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ அரசியலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதாவது காசு பண்ணணும் பணம் பண்ணணும் அப்படின்றது, தேர்தல்னு சொன்னால் காசு பணம். திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம், மருத்துவர் ஐயாவுடைய கருத்து என்ன? மழை நீரை சேகரிக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 1000 ஏரி குளங்களும் இந்த மாதிரி தூர்வாரி இருக்கும். அவங்க மக்கள் அந்த நேரத்தில் எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்றது தான் பார்த்தாங்களே தவிர, நான் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் 2 ட்ரௌசர் 2 சட்டை அவ்வளோதான். அம்பானியனுடைய பேர குழந்தைக்கு பேத்திக்கு கிடைக்கிற கல்வி சாதாரண ஏழைக்கும் கிடைக்கும், ஒரே மாதிரி கல்வி. கலைஞர் அது அந்த முதுகை கொண்டு வரும்போது ராஜாஜி கொட்டு மழையில் நடந்து போய் அவர் வீட்டுக்கு, வேண்டாம் அந்த தப்பை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார் ராஜாஜி கேட்டார். இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இந்தியாவில் யாரும் தயாரிக்கலை. எங்கள் தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சி அவர் என்னை பற்றி எழுதுனது, ஆனால் இது நானே படிக்கிறது நல்லா இருக்காது ஆனாலும் படிக்கிறேன். போராளி பெருமகனே, பொங்கு தமிழ் காவலனே, ஊராரை காக்க வந்த வீரயுக நாயகனே, பாராண்ட பெருமையெல்லாம். 1991 பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் யானை சின்னத்தில் நின்று உள்ளே போயிருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ளே. ஒரு மிகப்பெரிய அசைவு ஏற்பட்ட கணம் அது. அதிலிருந்து 31 ஆண்டுகள் இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த நிலைப்பாட்டை இன்னும் பெறாமல் இருக்கிறத பற்றி ஏதாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு? வருத்தம் இருக்க தானே செய்யும், வருத்தம் இருக்க தானே செய்யும். இப்போ அதற்காக இத்தனை வருஷம் ஆகிய நம்ம ஆட்சியை பிடிக்கலன்ற ஒரு வருத்தம். அதற்காக இப்போது இந்தியாவிலேயே எல்லாருக்கும், சாதாரண டெய்லர்லேருந்து வாதியார்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து ஒரு கான்ஸ்டபுளாக இருந்து எல்லாருக்கும் ஒரு பயிற்சி இருந்தால் தான் அந்த இது பண்ண முடியும் இல்லையா, ஒரு பயிற்சி. இப்போ என்ன போய் ஒரு ரசம் வேணும்னு சொன்னால் நான் வைக்க முடியுமா? ஒரு சமையலுக்கே சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயிற்சி தான் இல்லையா. ஆக அரசியலுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது. ஒரு துண்டு அப்போல்லாம் துண்டு கட்சின்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் துண்டு ஒரு கோஷம் போடுற மாதிரி ஒரு இது, ஒரு கரை வேஷ்டி, அதுதான் அரசியல். அவங்க பயிற்சி கட்சிலாம் தேவையில்லை. அப்புறம் ஒரு கோஷம் போடுறது, அவர் வாழ்க அல்லது ஒழிக, இன்னொருத்தர் ஒழிகணும் இன்னொருத்தர் வாழணும், இந்த ரெண்டு கோஷம் போடணும், அந்த துண்டு வேஷ்டி இதுதான் அரசியலுடைய அடையாளம். இதுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்தியாவிலேயே முதன்முதலாக ஒரு அரசியல் பயிலரங்கம், நீங்கள் அதை போய் பார்க்கணும், பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி காருக்கு போகும்போது அப்படி போய் இந்த பக்கத்து மதல் சுவர் தான், சரி, அதில் அரசியல் பயிலரங்கம் இப்போவும் நடத்துகிறோம். இப்போ நாளைக்கு வந்து சமூக ஊடகம் பற்றி நாளைக்கு பயிற்சி, நாளைக்கு சோஷியல் மீடியா பற்றி நாளைக்கு ஒரு 150 பேர் பொறுப்பாளர்கள், நான் சொல்கிறேன் பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு நாளைக்கு பயிற்சி காலையில் 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும், இடைவெளியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம். நாளை மறுநாள் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை அட்வொகேட்ஸ், அவங்க அது ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். இப்படி கிட்டத்தட்ட 34 அமைப்புகள் நான் உருவாக்கியிருக்கிறேன். அதில் முக்கியமான அமைப்பு பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பு. ஆமாம், அதாவது மரம் நடும் அறமே மாபெரும் அறம். அறத்திலே சிறந்த அறம் எது? மரம் நடும் அறமே இல்லையா. அந்த மாதிரி ஒரு பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த பாலாறு, பவானி ஆறு இதெல்லாம் மாசுபட்டு இருக்கும்போது அப்போ வந்து 3 நாள் சைக்கிள் மிதிச்சுட்டு இது பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். வாலாஜாவிலேருந்து வாணியம்பாடி வரைக்கும் 3 நாள், ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு ஒரு ராத்திரி எங்கேயோ ஒரு கிராமம் எங்கே முடியுதோ அங்கே தங்கிடுவோம், அங்கே பிரச்சாரம் பண்ணுவோம், அப்புறம் படுத்துவோம், சாப்பிட்டு படுத்துவோம். அது மாதிரி 3 நாள் அங்கேயும் அதே மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானி வரைக்கும் அது ஒரு 120 கிலோமீட்டர் இப்படி
பசுமைத்தாயின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கி ஐநா அதனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது ஐநா இப்படி பசுமைத்தாயகம் அப்படின்னு அதாவது அதை இந்த மரம் செடி கொடிகளோடு எனக்கு ரொம்ப ஆர்வம். இங்கே நான் வந்து இந்த அரசியலுக்கு வராத போது டாக்டர் தொழில் நான் செய்யும்போது இங்கே வெளியில் ஒரு பெரிய போர்டு 10 அடி உயரம் 5 அடி அகலம் அதில் தென்னை பேசுகிறது அப்படின்னு போட்டு ஒரு இது எழுதியிருந்தேன் அவர் கவிதை. ஆமாம் தென்னை நான் அண்ணே தேர்ந்தெடு தென்னையும் கவிதை இருக்குதா அது அது எங்கேயோ போச்சு இருக்கு இப்படி திறனாக இருக்கும் நம்ம பயிலரங்கத்தில் தென்னை நான் அண்ணே தேர்ந்தெடு தென்னை வளர்ப்பீராகில் அப்படின்னு கடைசியில் பெற்ற பிள்ளை உதவினாலும் நான் உழவுன்னு முது முடியும் கேட்டு என்னை வளர்ப்பீர் கேட்டதெல்லாம் பெறுவீர் அந்த கவிதை கடைசியில் முடிகிறது கேட்டு என்னை வளர்ப்பீர் இதையெல்லாம் கேட்டு என்னை வளர்ப்பீர் கேட்டதெல்லாம் பெறுவீர் அப்படின்னு முடியும். அப்புறம் இங்கே உள்ள என்ன பண்ண வந்து வந்த பிறகு என்னென்னா அதிசய மரம்னு ஒரு பெரிய போர்டு உள்ள வைப்பேன் உள்ளே இருந்தது என்ன அதிசய மரம்னா என்னென்னா நீங்கள் தான் சொல்லுங்கள் அரசு அதிசய மரம் எதுன்னு சொல்லணும் பூ இல்லாமல் பகத்தர் காரமாக அதெல்லாம் வந்து இதில் கதைகளில் சொல்கிறாங்களா அந்த காய்க்காமல் பூக்கும் மரம் அப்படியா பூக்காமல் காய்க்கும் மரம் அந்த மாதிரி தான் அதிசய மரம்னா அதனுடைய பயன்கள் அளவிட முடியாத பயன்கள் சொல்லி முடியாது வாழை வாழை விட நான் இது நான் சொல்கிறது பனைமரம் பனைமரம் அதுக்கு நான் வச்சுருக்க பேர் அதிசய மரம் அது அதை பற்றி வந்து ஒரு குறும் படம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அங்கே இருக்கிறத கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அதை கட்டாயம் பார்க்கணும். ஆமாம் அது அந்த பனைமரமே பேசுகிற மாதிரி அதுவே என்னுடைய கதையை சொல்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற பச்சையப்பன் சொல்லி அவர் தான் அதை அந்த அந்த வரிகளை பாடல் வரிகளை இது பண்ணார் எழுதினார் நந்தனம் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கிறார். நகங்களை வெட்டுவது போல் மரங்களை வெட்டுகிறார்கள் முன்பின் சாய்ந்து பழக்கமில்லாத மரங்கள் சடசட என்று மிரட்சியுடன் சாய்கின்றன பச்சையப்பன் பனைமரம் பற்றி அவர் ஒரு புத்தகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான என்னை பற்றி ஒரு இது எழுதியிருந்தார் எங்கடானே அவர் என்னை பற்றி எழுதுனது ஆனால் இது நானே படிக்கிறது நல்லா இருக்காது ஆனாலும் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் ஓரம் நான் படிக்கிறேன் நான் படித்தது பதிவாகும் சரிங்க போராளி பெருமகனே பொங்கு தமிழ் காவலனே ஊராரை காக்க வந்த வீரயுக நாயகனே பாராண்ட பெருமையெல்லாம் பாழான வேளையிலே தீராத காயமெல்லாம் தீர்க்க வந்த தூயவரே நீ ஊறு செழிக்க வந்த பேராறு நெருப்பில் விழித்தெழுந்த பண்பாடு இருட்டை எரித்து கிழக்கை எழுப்ப தவத்தில் கிடைத்த பெரும்பேறு நீயே எங்கள் வரலாறு வெள்ளையர் கூட்டம் போயே போச்சு வேதனை மட்டும் போகவில்லை வேர்வையும் கண்ணீரும் சொந்தமாக ஆச்சு வேற எதையும் நாங்கள் பார்த்ததில்லை அட நிமிர்ந்து நிற்கவும் நேரமில்லை உழைச்சவன் பாதி குடிச்சு அழிஞ்சான் இழைச்சவன் மீதி வெட்டி மடிஞ்சான் புரட்டி போடுறேன்னு போனவனெல்லாம் கோட்டையில் நுழைஞ்சதும் கோடியில் புழந்தான் ஊருக்கு மருத்துவம் பார்த்தவரே எங்கள் வாழ்வுக்கு மருந்தை வாய்த்தவரே பேருக்கு புரட்சி பேசாமல் பாழுக்கு பகையை வளர்க்காமல் இந்த ஊமைக்கு கிடைத்த வாய்மையரே குலச்சாமிக்கு பேரு மருத்துவரே அடிக்கிற மின்னல் ஒரு கணமே அடைமழை தருகிற வானம் ஐயா நீ எதிரிகள் நடுங்கும் கோட்டையல்லோ மனம் பறவைகள் அடையும் தோட்டமல்லோ எத்தனை தடைகள் வந்தாலும் எமனையே எதிர்த்து நின்றாலும் ஒற்றை வீரனாய் களமாடி ஊருக்கு உரிமையை மடியேந்தி தரும் உன்மனம் தெய்வீக தன்மைய தாய்மையல்லோ ஏரை பிடிக்கும் எங்கள் காந்தி இரக்கம் கொண்ட வடலூர் ஜோதி மான தமிழர் மாண்புகள் எல்லாம் மறுபடி பிறந்த தமிழர் நீதி ஏய்ப்பதும் குடிப்பதும் ஒழித்திடு என்றாய் படிப்பதும் உழைப்பதும் போற்றிட சொன்னாய் கல்லால் அடிக்கும் பிள்ளைக்கு கூட சமூக நீதி கனி தந்தாய்
ஆறுகள் குளங்கள் உன் பேர் சொல்லும், தேடும் பறவைகள் உன் கிளை அடையும், சூழல் காக்கும் மாயோன்தானே மாயோன் தாளை, காடுகள் மலைகள் அருவியாய்ப்பாடும், கோட்டைக்கு போகும் சாலைகளை உன் தோட்டத்து பக்கம் திரும்ப வைத்தாய், போக்கிலித்தனங்கள் ஒழித்து கட்டி ஒரு மாற்றத்துக்கான விதை விதைத்தாய், கருவேலங்காட்டு பூமியிலே கற்பக தருவாய் முளைத்தவரே, ஐந்திணை வாழ்வை மீட்க வந்தாய், ஆணாய் பிறந்த அமுத சுரபியே, அந்த பரமன் கூட ஒரு முறைதான் விஷம் அருந்தினான், தேவ குமரன் கூட ஒரு முறைதான் சிலுவை ஏந்தினான், ஆயிரம் புயல்கள் கடந்தாலும் தோட்டத்து பூ போல் சிரிப்பவரே, வான வேடிக்கை நடந்தாலும் அந்த வானத்தைப் போல பொறுப்பவரே, அன்னை மேகத்தைப் போல கொடுப்பவரே, உங்களின் தாகம் தணிப்பவரே. எவ்வளோ அழகாங்க வாசிச்சிங்க, வரலாறுங்க, நீங்கள் உங்கள் குரலில் வாசிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ கடவுள் வந்து எதிர்க்க நின்று, ராமதாஸ் உனக்கு என்ன தேவை? எனக்கு ரெண்டே ரெண்டு தேவை. ஒன்று, ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, முதல் வரம். ஒரு சொட்டு தண்ணீர் கடலில் போய் விழக்கூடாது, பெய்கிற மழை அது எல்லாமே மக்கள் அவங்கவுங்க ஊரில் சேமிக்கணும். இப்போ இந்த ஊரில் பெய்கிற மழை இங்கேயே சேமிச்சுக்கணும். இந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை என்னென்னா, எங்கள் பெய்த மழையை நீ தடுத்துட்டேன், எங்கள் ஊருக்கு வராது, அந்த மாதிரி சண்டை இருக்கணும். அதாவது நீரை சேமிக்கிறது அந்த மாதிரி அரங்கப்பணும் நான் சொல்கிறது. அதனால் அதுக்காக என்ன பண்ணணும்னா, இங்கே ஆர்எஸ் மங்கலம்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏரி, பெரிய ஏரி ஆர்எஸ் மங்கலம், பெரிய ஏரி. அந்த ஏரியை தூர் வர்றதுக்கு ரெண்டு நாள் அங்கேயே முகாம் போட்டு ராத்திரியில் ஒரு கயிறு கட்டில் போட்டு அங்கேயே படுத்துக்கணும். ராத்திரியில் பகல்லெல்லாம் தூர் வாரி தலையில் மண் சுமப்பேன், ஆயிரம் பசங்களோட இளைஞர்களோட. சரி, அப்புறம் இங்கே பொன்னேரின்னு ஒரு சோழன் வெட்டிய ஏரி, இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில், இங்கே அரியலூர் மாவட்டத்தில், அங்கே அதே மாதிரி ரெண்டு நாள் ராத்திரியில் கயிறு போட்டு கட்டின்னு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பசங்களோட ராத்திரியில் சாப்பிட்டுட்டு பகல்லையும் சாப்பிட்டுட்டு மண்ணை மாறி இருப்போம். இது மழை நீரை சேகரிக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 1000 ஏரி குளங்களும் இந்த மாதிரி தூர்வாரி இருக்கும், தூர்வாரி இருக்கும். அது ஒரு இயக்கமாகவே நடத்தினேன் நான், 2 வருஷம் நடத்தினேன் நான். இப்படி நிறைய செய்திருக்கேன். இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு ஒரு செடி நட்டு அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன். ஆமாம், உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவேன். இப்படி ஒரு நாளைக்கு 10-20 பேர் வாழ்த்து சொல்கிறாங்க. அதில் நான் கேட்பேன் அவங்கள, என் தம்பி உனக்கு திருமணம் ஆகிடுது, எத்தனை குழந்தைங்க? ஒரு பெண், ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவான். பெண்ணுன்னு சொல்லாத, பெண் தெய்வம்னு சொல்லு, பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, பையன் பையன், இந்த பெண் வந்து பெண் தெய்வம். ஏய், 3 தடவை சொல்லலாம் அப்படின்னு, 3 தடவை சொல்லுவான், பெண் தெய்வம் பெண் தெய்வம் பெண் தெய்வம்னு. அதனால இந்த பேரன்பு தாங்க, அந்த தலைமை குணம் அப்படிங்கிறது வந்து அந்த பேரன்பு தான், சமூகத்துக்காக நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், என்னதான் இருந்தாலும் அரசியலில் வந்து சமூக போராளியாக அரசியலுக்குள் நுழைந்தாலும் யாரோ ஒருவராவது விரல் பிடித்து கூட்டிட்டு வந்திருக்கணும் இல்லையா? அந்த யாரோ ஒருவர் யாருன்னே தெரியலையே ராமதாஸ் ஐயாவுக்கு. யாரை பார்த்து நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அரசியல்ல, சின்ன வயசுல இருந்தே அல்லது இளைஞர்? வரலாறு தான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, அது என்னுடைய வரலாறு தான் சொன்னேன். அதாவது நான் மறக்க முடியாத ஒரு நண்பர், முத்தியால்பேட்டை ஹைஸ்கூலில் படிக்கும்போது நான் எப்பவும் காலம் கடந்து நான் பள்ளிக்குள்ளே நுழைவேன். அப்போ பன்னீர்செல்வம் என்னுடைய நண்பர், அவர் ஒரு தலித், கொஞ்சம் வசதி. அப்போ அவர் தான் மதியானத்தில் சில நேரத்தில் நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு, பசியோடு உட்காந்துருக்கேன்னு அவர் சாப்பாடு பகிர்ந்துக்குவோம். அப்புறம் இந்த நேரம் கடந்து வர்றதுனால என்ன பண்ணுவார், ஒரு நாள் வந்தார் திடீர்னு கையை நீட்டினார், என்ன பன்னீர் சொல்லுவோம், என்ன என்ன பன்னீர்ன்னு நீட்டுன ஒரு வாட்சை கட்டினார்.
அப்போதான் முதல் முதல் வாட்சு காட்டு. நான் இப்போ படிக்கும்போது அந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டு ட்ரௌசர் ரெண்டு சட்டை அவ்வளோதான், அவ்வளோ அதுதான் 3 வருஷம். ஆனால் அதுவும் நான் நைந்து போவேன் கிழிஞ்சு போவேன்னு சொல்லலை, ஒத்துழைச்சது. உங்களுக்கு உதவி செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள். ஐயா, இப்போ சமீபத்தில் வந்து எந்த ஒரு அமைப்பாகட்டும் எந்த ஒரு நிறுவனமாகட்டும் அல்லது கட்சியாகட்டும் நிர்வாகிகள் வந்து சரியாக இருக்கணுன்ற ஒரு குரல் வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதை ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது காசு பண்ணணும் பணம் பண்ணணும் அப்படின்றது, தேர்தல்னு சொன்னால் காசு பணம். இங்கே ஒரு கூட்டணி இருப்போம், நான் அந்த தம்பியும் கூட்டணி, ஆனால் அவன் வந்து இன்னொருத்தங்க இவன் கூட கூட்டணி வச்சுக்குவான். கூட்டணி வச்சுட்டு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது கடைசியில், ஏன்னா பணம் அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வச்சுக்குவான், இங்கே நடிப்பான். இந்த மாதிரி அரசியல் ரொம்ப கேவலமாக போச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு. பணம் 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 தான், என்ன என்னடா பணம் பண்ணுன்னு சொன்னால் போங்கய்யா, அது இதுக்கு இந்த காசை பற்றி கடவுளுக்கே தெரியுங்களாம், அந்த கடவுளுக்கே தெரியுங்களா பணம் பணத்தை பற்றின்றான். அது மாதிரி சமுதாயம் ரொம்ப சீர்கட்டு போய் சீரழிந்து போய் எல்லாமே, அதாவது இப்போ கஞ்சா அடிக்கிறேன் கஞ்சா சாப்பிட்றோன்னு பார்த்தா இளைஞர்களில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு கஞ்சா சாப்பிட்றேன், 25 விழுக்காடு. எத்தனை முறை நான் அறிக்கை விட்டேன் பண்ணேன் செய்தேன். இந்த கஞ்சா கூட்டத்து தலைவர் ஈகே மணி அப்புறம் எம்எல்ஏ வந்தார் சட்டமன்றத்துக்கு, அங்கே திருவல்லிக்கணியில் ஒரு ஹைஸ்கூல் இருக்குது, கேர்ள்ஸ் ஹைஸ்கூல், பாய்ஸ் 2 பேர் சேர்ந்து படிக்கிறது, அங்கே விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் உங்கள் என் கட்சிக்காரன் அனுப்பி அப்போ ஒரு 5 பட்டம் வாங்கினோம்னா, அப்புறம் ஜிகே மணிக்கிட்ட சொல்லி சட்டமன்றத்தில் இதை கொண்டு போய் காட்டுங்க இந்த கஞ்சாவை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் காட்டணும், சட்டமன்றத்திலே காட்டினது பாருங்கள் எங்கள் தலைமை பள்ளிக்கூடத்து பக்கத்தில் விற்கிது அப்படின்னு சொல்லி. இப்போ அது இல்லாத பள்ளிக்கூடமோ விடுதியோ கல்லூரியோ இல்லை, இந்த கஞ்சா. அப்புறம் தண்ணி அடிக்கிறான் அது வேறு, நான் சொல்கிறது கஞ்சா தண்ணியை விட மோசமானது ஒன்று கஞ்சா அது. இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகிட்டாங்க. மது அரக்கன் ஒவ்வொருத்தனையும் கூறு போட்டு அவன் விற்கிறான், ஆமாம் சிலுக்கு சிலுக்க குத்தி விற்கிறான் அந்த மது அரக்கன் மக்களை, மக்கள் திணறாங்க. அதுக்காக தான் பூரண மதுவிலக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த காலத்தில் ஓபிஆர் சொன்னார், ஓபி ராமசாமி ரெட்டியார் சொன்னார், காமராஜர் சொன்னார், அண்ணா சொன்னார், ராஜாஜி சொன்னார். சாத்தியம் இல்லை அப்படிங்கிற சூழல் ஏன் வந்ததுயா தமிழ்நாட்டுக்கு முழுமையான மதுவிலக்கு? இப்போ மணிப்பூரில் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக மது விலக்கு கொடுத்துருக்குறாங்கன்ற தகவல் வருது, ஏன் தமிழகத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போச்சு? இல்லையா பீகார்லேயும் அது மாதிரி இருக்குது, அவங்களும் கொண்டு வந்திருக்காரு நிதிஷ்குமார் அவரும் கொண்டு வந்திருக்காரு. இங்கே கொண்டு வருமானம் இல்லைங்கிறாங்க, வருமானம் போயிடுன்றாங்க. அப்போ அண்ணாவை கேட்கும்போது ஏன் அது பண்ணுறேன்னா, குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் அந்த மாதிரி தான் இது மது இது பண்ணுறது, அதனால் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் கலைஞர் அது அந்த மதுவை கொண்டு வரும்போது ராஜாஜி கொட்டு மழையில் நடந்து போய் அவர் வீட்டுக்கு வேண்டாம் அந்த தப்பை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார் ராஜாஜி கேட்டார். இன்னும் நடக்கலை, அதனால் வந்து இப்போ நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக வெளியில் போக முடியல. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் குடி மது அது பெண்கள். நாங்கள் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு 32 மாவட்டங்கள் இருந்தது, இப்போ 38 ஆகிடுது. 32 மாவட்டத்துலேயும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும், நான் நடத்தினேன். அதே மாதிரி மகளிர் மாநாடு அதே 32 மாவட்டத்தில் மகளிர் மாநாடு நடத்தினேன்.
234 தொகுதியிலேயும் தொகுதி மாநாடு. இது யாரும் செய்யாத ஒரு சாதனை. இப்படி நிறைய நிறைய சொல்லலாம். அது உங்களுடைய செயல்பாடுகள் வந்து களம் ஆடுறது வந்து செயல்பாடுகள், சமூக செயல்பாடுகள் வந்து அது வரலாற்றில் மிக முக்கியமான தமிழ்நாடு அங்கேருந்து மைசூர்லேருந்து வளர்ச்சி அடிக்கும்போது அந்த கன்னடர்கள் வளர்ச்சி அடிக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தோம். அப்போது நான் 1000 வண்டிகளோட பெங்களூர் போகிறேன், அவங்கள கேட்குறேன் அப்படின்னு சொல்லி 1000 வண்டியை வந்துடுது கிருஷ்ணகிட்டில் பெங்களூர் போகிறதுக்கு. அப்போ என்னை கைது பண்ணி 15 சேலம் சிறையில் வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். ஐயா, இப்போ வந்து ஐயா மருத்துவர் ஐயா வந்து இயற்கையின் மீதும் மக்களை வந்து தனித்தனித்த முறையில் போய் சந்திக்கிறதும் அதில் வந்து ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே ஒரு தொடர்பு, மக்கள் தொடர்பு கொள்வதிலும் வந்து ரொம்ப அக்கறை கொண்ட ரொம்ப நுட்பமான அரசியல் செய்கிற ஒரு மனிதர். இன்றைக்கி வந்து ஐடி ஃபீல்டு தான் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் தீர்மானிக்குது. தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி தீர்மானிக்குது. திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிறது தான் சரியா இல்லை நாம் இதுக்கு மாறணுமா? திண்ணை பிரச்சாரம் இருக்கு இல்லையா? ஆமாம், அது சரியா இல்லை இந்த ஐடி விங் மாதிரி மற்றவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்களே அந்த அளவுக்கு நாமளும் களமாட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் இந்த ஊடகங்கள்லாம் வந்து சரியாக இல்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. சில பேருக்கு தான் மாறி மாறி ஆதரவு கொடுக்குது. ஒரு புதுமையை ஊடகங்கள் விரும்பலை. புதுமையை நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இந்தியாவில் யாரும் தயாரிக்கல. எங்கள் தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சி 48% காப்பி அடித்தாங்க, இன்னொரு வந்து 40% காப்பி அடித்தாங்க. இங்கே நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். அப்படி அற்புதமான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்கள் தயாரித்தோம். ஆனால் மக்கள் நாங்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணின்னு எல்லாம் சொல்லி ஒரு இதுவே வச்சோம். ஆனால் மக்கள் ஆதரவு கொடுக்கல. அவங்க மக்கள் அந்த நேரத்தில் எல்லோரையும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்றது தான் பார்த்தாங்களே தவிர கொள்கை யாரும் பார்க்கல. அதுதான் ஐயா, இந்த தமிழகத்தில் அல்லது இந்திய அளவில் இன்னைக்கு கூட பாருங்கள், இந்த முந்தா நாள் சென்னை தூய காற்று செயல் திட்டம் பசுமை தாயகம் முந்தா நாள் வெளியிட்டோம் வரைவு அறிக்கை. நிறைய செயல்பாடுகள் இயற்கையை காப்பாற்றுறதுக்காக, மண் வளத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கைகள் இப்போ வந்து திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம், மருத்துவர் ஐயாவுடைய கருத்து என்ன? இது திராவிடம், தேசியம், தமிழ், இதெல்லாம் எல்லாம் வந்து அந்தந்த மக்கள் ஒற்றுமையாக வாழணும், ஒருதாய மக்களாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. மற்றபடி இதை போய் பிரித்து இப்போ இப்போதான் பிரித்து இந்த மாநிலம் அந்த மாநிலம் அப்படின்றாங்க. மாநிலத்துக்குள்ளே மாவட்டங்களை பிரிச்சுருக்காங்க மாவட்டத்துக்குள்ளே, அப்புறம் வட்டம் கிட்டம், அப்புறம் குறுவட்டம், நடுவட்டம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் அவங்கவுங்க கடமையை உணர்ந்து இது பண்ணுங்க. அது முக்கியமாக என்னென்னா கல்வியை வந்து நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி கல்வி கொள்ளணும். நான் என்னுடைய கல்விக் கொள்கை என்ன தெரியுங்க, நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கட்டாய கல்வி கட்டாயமாக படிக்கணும், கட்டாய கல்வி கட்டணமில்லாத கல்வி, தரமான கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி. இப்போ கேஜி ஒரு 6 குழந்தை, 5 குழந்தை, ஒரு 10 இதை வச்சுன்னு தூக்கின்னு குனிஞ்சின்னு போகுது. ஆனால் பாரதியார் சொன்ன நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை எப்படி இவ்வளோ சுமையை தூக்கின்னு? அதனால் சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அந்த குழந்தை விளையாடணும். ஏன்னா பல பள்ளிக்கூடத்தில் திடலே கிடையாது, விளையாட்டு திடலே கிடையாது. அதனால் எங்கள் கல்விக் கொள்கையாக தான் கட்டாய கல்வி, கட்டணமில்லாத கல்வி, தரமான கல்வி. அம்பானியினுடைய பேர குழந்தைக்கு பேத்திக்கு கிடைக்கிற கல்வி சாதாரண ஏழைக்கும் கிடைக்கும், ஒரே மாதிரி கல்வி. என்ன சாத்தியம்? சிபிஎஸ்இன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்வுக்கு காலா மாதிரி முளைச்சி போகுது. சிபிஎஸ்இ ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் எவ்வளோ தெரியுமா கட்டணம்? 1 வருஷத்துக்கு 1.5 லட்சம்.
இங்கே இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுக்கு 60,000 ஒரு வருஷத்துக்கு சிபிஎஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் சிபிஎஸ்சிக்கும் அப்போ சாதாரண மற்ற பள்ளிக்கூடத்தில் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். ஆக எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் தமிழர்கள், அப்போ எல்லோரும் ஒரே விதமாக, எல்லா குடிமக்கள் ஒரே மாதிரி, அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி கல்வி கிடைக்கணும்ல. ஆமாம், அதுதான் நம்ம கொள்கை. இந்த கல்விக்காக 3 நாள் கருத்தரங்கம் நடத்தினேன் நான், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே முன்னால் இருக்குது. கல்விக்காக முதல் நாள் ஆரம்ப கல்வி, அப்புறம் கல்லூரி கல்வி, அப்புறம் உயர்கல்வி அப்படின்னு சொல்லி 22 வைஸ் சான்சலர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 300 பேர் கலந்துக்கிறாங்க. இமேஜ் பில்டிங்னு சென்னையில் இருக்குது, அதில் நடத்தணும். 3 நாள் கருத்தரங்கம். ஆமாம், அது தனியாக ஒரு புத்தகம் வேறு போட்டோம். புத்தகம் உங்களுக்கு பின்னால் அனுப்பி வைக்கிறேன். சரி, எந்த மாதிரி கல்வி கொடுக்கணும், இப்படி கல்விக்காக ஒரு பெரிய புரட்சியை நான் பண்ணேன். கல்விக்காக, மதுக்காக, அந்த பெண்ணடிமைக்காக, பெண்கள் பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்காக, அது அத்தனையும் நான் தொடாத இயக்கம். 56 வகையில் நான் பாடுபட்டிருக்கேன். ஐயா, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தீர்க்க தரிசனத்தோட, மக்கள் நலத்துக்கான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் ஐயாவினுடைய கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய பெயரால் இயங்கும் பொழுது வெகுஜன மக்கள், மற்ற மக்களினுடைய தலைவராக உங்களை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்?